படத்தை பத்தி படம் படத்தை பத்தி படம் ரொம்ப எமோஷனா போச்சு போல சார். படம் 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 பார்க்கலாமா? ரொம்ப வயலன்ஸா இருக்க மாதிரி இருக்கா? ஓகே, படம் பத்தி படத்தை பத்தி படம் படம் எப்படி இருக்கு சார்? படம் எப்படி இருக்கு? அந்த பத்தி ரொம்ப எமோஷனா வர மாதிரி இருக்கு. படத்தை பத்தி தனுஷோட ஆக்டிங் ஓகே, ரொம்ப ஓகே ஓகே. படம் படம் படத்தை பத்தி புரிய வந்து படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? தனுஷ் பிடிச்சிருக்கா? ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் ஓவரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா மேடம்? நீங்க படம் ரொம்ப வயலன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு, படம் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். தனுஷோட ஆக்டிங்லாம் சரி மேடம். படம் படம் எப்படி ப்ரோ? படம் எப்படி இருக்கு? பணத்தை நல்லா இருக்கு, பாக்கலாம். ப்ரோ படம் பத்தி படம் பத்தி படம் எப்படி இருக்கு? ஓகே ஓகே, எல்லாம் பாக்கலாமா? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? மியூசிக் ஏ ரங்கம் மியூசிக் தனுஷ் ஆக்டிங்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. படத்தை பத்தி ப்ரோ படம் தனுஷ் ஆக்டிங்க வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கா? ஓகேண்ணா ஓகே, சொல்லுங்க படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஷோலே வந்திருக்கீங்க, தனுஷ் பிடிக்குமா? என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஏற்கனவே நடிச்ச படத்துக்கும் இப்போ என்ன டிஃபரன்ஸ் தனுஷ் ஓகே? மியூசிக் அவரோட டைரக்ஷன் பிடிச்சிருக்கா? ஓகே ப்ரோ படம் பத்தி ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க, தனுஷோட ஆக்டிங் டைரக்ஷன் பத்திலாம் ஓகே, ஏ ரஹ்மான் மியூசிக் பேக்ரவுண்ட் அந்த ஓகே, அந்த மெச்சூரிட்டி தெரியுதா? டைரக்ஷன்ல மெச்சூரிட்டி ஆமா, பவர் பாண்டி ஏற்கனவே பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் இது பண்ணிருக்காரு. ஓகே, ரேங்க் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஓகே ஓகே, ரெண்டு வார்த்தை நல்லா இருக்கு. நீங்க தனுஷோட ஆக்டிங்க எப்படி இருந்தது? டிஃப்ரெண்டாக எதனா இருந்ததுதான் இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்துக்கும் இந்த படத்துக்கும்? ஓகே, ரொம்ப நாளாக இந்த மாதிரி படம் வராமல் இருக்கு, கொஞ்சம் ஃபைட்லாம் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே ஓகே, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு. யூஸ்வலாக ஜிவி பிரகாஷ் தான் போடுவார் தனுஷ்க்கு, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதோட இது தெரியுது. மார்னிங் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேரக்ஷனோட காம்பினேஷன் மாதிரி, அதாவது தனுஷ் பிடிச்ச டேரக்டர் ரெண்டு பேர் வெற்றி மாறனும் இவர் அவங்க அண்ணா செல்வராகவும், அதோட காம்பினேஷன் எதாவது பார்த்த மாதிரி உங்களுக்கு தோடுதான் அது மாதிரிலாம் இருந்து? ஓகே, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு படத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு படத்துக்கு வந்திருந்தேன், தனுஷ் படம் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோவுக்கே வந்திருக்கோம். படம் நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாகவே வந்து பார்க்குற மாதிரி இருந்தது, குட்ஸ் கூஸ் வம்ஸ்னே அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா மியூசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்தது. ஏ ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டார், அதில் அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நல்லாவே பண்ணியிருந்தார்.
தனுஷோட ஆக்டிங் வந்து மெச்சூரிட்டி நல்லாவே இருந்தது, பார்க்க முடிஞ்சது. ரெண்டு ரெண்டு மியூசிக் ரெண்டு டேரக்டரோட காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். யார் யார் அப்படின்னா செல்வராகணும், வெற்றி மாறன், அவங்க ரெண்டு பேரும் சொல்லலாம். அதோட மிக்சிங் மாதிரி இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த படம். தென் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போச்சு, அந்த டைமிங் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. இருந்தாலும் வந்து படம் கொஞ்சம் இல்லை நிறையவே ஃபைட்ஸ்லாம் இருக்குது, அதுதான் ஏ சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ. மியூசிக் பற்றி சொல்லணும் அப்படின்னு போது ஏரங்கோன் வந்து பார்த்திங்கன்னா செமையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட்லாம் வந்து நம்ம படத்தோட கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் நடிக்கிற நடிகை ஹீரோயின் எல்லாமே நடிச்சிருக்காரு. 50th ஃபில்மு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒர்க் ஃபார் மணி கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்களா வந்தீங்களா?